டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, டெட் பேப்பர் 1-2 பாஸ் பண்ண கேண்டிடேட்டுக்கு அடுத்து என்ன மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், என்ன மாதிரியான ரெக்ரூட்மெண்ட்ல வந்து பண்ணணும், 2013-17 பேட்சுக்கு வந்து என்ன செய்யணும், 2019-20, 2022-23 பேட்சுக்கு வந்து எப்படி வந்து அவங்களுக்கு அந்த மார்க் கிரேசஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் விஷயம், கோர்ட் அவமதிப்பு வழக்கில் கல்வித்துறை செயலாளர் நேரில் ஆஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க என்னென்ன விஷயத்த வந்து அதில் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த நியூஸ் பேப்பரில் வந்து தமிழகத்தில் மொத்தம் ஓவராலாக வந்து பார்த்தோம்னா 3000 காலி பணியிடங்கள் இப்போதைக்கு வந்து நிரப்புறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்தவர்களை கொண்டு அதை வந்து ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதை அதுதான் வந்து பார்த்தோம்னா இப்போதைக்கு வழக்கு தொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற டீச்சர்ஸ், இதில் இந்த வழக்கை நீதிபதி மகாதேவன், முகமது சாஹிப் ஆகியோர் விசாரித்து காலி பணியிடங்களில் டெட் ஆசிரியர் தேர்வு தகுதி தேர்வு முடித்தவர்களை நிரந்தரமாக நியமிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். ஸோ அவங்க ஆல்ரெடி வந்து போதுன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வந்து டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தா போதும், அவங்கள டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படியே பண்ணிடுங்க. அவங்கள வந்து பார்த்தோம்னா தற்காலிக ஆசிரியர் கிடையாது, நியமன ஆசிரியர், ஓகேவா? ஸோ நிரந்தரமான ஆசிரியர் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே வந்து பார்த்தோம்னா ஒரு உத்தரவு வந்து விட்டுருக்காங்க. இருந்தாலும் இந்த உத்தரவை பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் அமல்படுத்தவில்லை. ஸோ அப்போ போட்ட ஒரு உத்தரவு வந்து பார்த்தோன்னா அமல்படுத்தலை. இதனால் தகுதி தேர்வு முடித்த ஆசிரியர்கள் ஐகோர்ட்டில் அவமதிப்பு வழக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மேலே தாக்கல் செய்கிறாங்க. இதை தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா 4ஆம் தேதி நீதிபதி மகாதேவன், முகமது சாஹிப் ஆகியோர் முன்பாக பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் நேரில் வந்து பார்த்தோன்னா ஆஜரானதை வந்து போட்டிருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் உஷா ஐகோர்ட்டில் நேரில் ஆஜராகி தற்போது தமிழகம் முழுவதும் உள்ள காலிப்பணியிடங்களுக்கு புதிய ஆசிரியர்களை தேர்வு நடத்தி. ஸோ இங்கே ஒரு மெயினான ஒரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்க ஐகோர்ட்டில் சொன்ன விஷயம், தமிழகம் முழுவதும் உள்ள காலிப்பணியிடங்களுக்கு புதிய ஆசிரியர்களை தேர்வு நடத்தி நியமனம் செய்ய திட்டமிட்டுள்ளோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எக்ஸாம் பேசிஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா நியமனம் செய்ய போகிறதா, ரெக்ரூட்மெண்ட்டுடைய முறை அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியாம தான் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து இந்த நியூஸ் பேப்பரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெக்ரூட்மெண்ட் பேஸ் அப்படின்னும் போது தேர்வு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டெட்டு தகுதி தேர்வு முடித்தவர்களுக்கு தனி மதிப்பெண் வழங்கலாம் என்று யோசனை செய்துள்ளோம். அப்போ டெட்டு தேர்வு பெற்றவங்களுக்கு, ஸோ டெட்டு தகுதி தேர்வு முடித்தவர்களுக்கு ஒரு தனி மதிப்பெண், அது தனி மதிப்பெண் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இன்னும் எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ ஏதோ சம் கிரேஸ் மார்க்கோ இல்லை டெட்டு மார்க்கில் வந்து பார்த்தோன்னா மேபி வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஒரு 82-90 மார்க் எடுத்தால் ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா, இல்லை வந்து ஒரு 90-100 மார்க் எடுத்தால் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 மார்க் இல்லை ஒரு 5 மார்க் வந்து எக்ஸ்ட்ரா பேசிஸ். ஸோ இது மாதிரி எதனா வந்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு தனி மதிப்பெண், ஸோ டெட்டுக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா டெட்டு வந்து ஒரு எலிஜிபிலிட்டியாக மட்டும் வைக்காம அதை வந்து ஒரு சிலர் எக்ஸ்பீரியன்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு 5 மார்க் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா, இது வந்து ஒரு டெட்டு தகுதி தேர்வு முடிச்சிருந்தா அந்த டெட்டு தகுதி தேர்வில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம், அந்த தகுதி தேர்வுடைய மார்க்கை பேஸ் பண்ணி இவங்க அடிஷ்னலாக ஒரு சில கிரேசஸ் மார்க் மாதிரி காமன் டு ஆலாக தான் இருக்கும். இது வந்து பர்டிகுலராக வந்து பார்த்தோன்னா இந்த GO 149 முன்னாடி வந்தவங்க பின்னாடி வந்தவங்க அந்த மாதிரி இருக்காது. இது நார்மலாக பேசிஸ் படி என்ன இருக்கும் அப்படின்னா, டெட்டு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்ற ஒரு யோசனை வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்திருக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2013-17 ஆண்டுக்கு பிறகு டெட்டு முடித்தவர்களுக்கு என்று தேர்வின் போது தனி மதிப்பெண் வழங்கவும் திட்டமிட்டுள்ளோம். ஸோ அடுத்தது என்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, 2013-17 ஆண்டுக்கு பிறகு அப்போ GO 149 அப்படின்ற ஒரு பேசிஸ் வந்ததுக்கு அப்புறமா வந்து சொல்ல வராங்க, டெட்டு முடித்தவர்களுக்கு என்று தேர்வின் போது
தனி மதிப்பெண். அப்போ வந்து அங்கங்க என்ன ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா மெயினா இன்டிமேஷன் கொடுக்குறாங்கன்னா தேர்வு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தேர்வின் போது அப்படின்னா அப்ப நியமன தேர்வு வந்து இங்க மென்ஷன் பண்றாங்க போல. அப்போ நியமன தேர்வின் போது தனி மதிப்பெண் வழங்கவும். அப்போ அதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா தனி மதிப்பெண்ல ஆல்ரெடி வந்து ஒரு ஒரு மதிப்பெண் இருக்கு. என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க, அதுல வந்து ஒரு 150 மார்க்ஸ் வந்து நீங்க வந்து எடுக்கிற மாதிரி இருக்கணும். அது இல்லாம மேபி வேற எதனா டெட் முடிச்சவங்களுக்கு எதனா வந்து ஒரு தனி மதிப்பெண் எதனா கொடுக்குறாங்களா என்னன்றது அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்போதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா தெரிய வரும் என்ன மாதிரியான அது மதிப்பெண் இந்த கிரேஸ் மார்க் இருக்கும் அப்படின்றது. அதன் அறிக்கையை கோர்ட்டில் தாக்கல் செய்கிறோம் என்று கூறினார். இதை கேட்ட நீதிபதி வருகிற 16ஆம் தேதி, ஸோ நம்மளுக்கு தெரியும் அடுத்த இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி, ஸோ நெக்ஸ்ட் இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி அவங்க என்ன மாதிரியான இந்த கிரேஸ் மார்க்கு என்ன மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கங்கே என்ன ஒரு விஷயத்த வந்து மெயினாக நோட்டிஃபை பண்ணி கொடுக்குறாங்கன்னா தேர்வு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா கிரேஸ் மார்க் பற்றி சொல்லியிருக்காங்க, தனி மதிப்பெண் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் டெட் பாஸ் பண்ணவங்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு தனி மதிப்பெண் கொடுக்கணும். அந்த தனி மதிப்பெண் வந்து பார்த்தோன்னா 2013-17 மட்டும் மேபி தனியாக இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா வந்து அவங்க வந்து பார்த்தோன்னா ரொம்ப காலமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷமாகவும் இன்னும் ஒரு பேட்ச் வந்து பார்த்தோன்னா ஒரு 7-8 வருஷமாகவும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதால அவங்களுக்குன்னு சொல்லிட்டு எதனா வந்து ஒரு சில புதுமையான ஒரு சில மெத்தடை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதால. இதுல நம்மளுக்கு ஒரு விஷயம் மட்டும் என்ன வந்து தெரியுது அப்படின்னா எக்ஸாம் வச்சுதான் ஒரு புதிய ஆசிரியர்களை நியமனம் செய்ய போறதா வந்து பார்த்தோம்னா சொல்றாங்க. ஸோ இதை பத்தி வேற எதனா தகவல் தெரிஞ்சுது அப்படின்னா ஸோ நம்ம சேனல்ல வந்து அப்டேட் பண்றேன். ஸோ இதை பத்தி உங்களுக்கு வந்து வேற என்ன தகவல் எதனா தெரிஞ்சுது அப்படின்னா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து எனக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா மெசேஜில் போடுங்க. தேங்க்யூ.